தருதுயரம் ததாயேல் நின் தரமல்லால் தரமில்லை விரைகுழுவும் மலர்பொடி சூழ் வித்துவ கோட்டு அம்மா அரிசினத்தால் ஈந்த தாய் அகற்றிடிலும் மற்ற அவள்தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்று இருந்தேனே. வாழ்க்கையிலே சில சமயங்களிலே எம்பெருமான் நம்மை திருத்தி பயன் கொள்ள விரும்புகிறான். பயனல்லராகிலும் பாங்கல்லராகிலும் திருத்தி பணிகொள்வான். நம்மை திருத்தி நாம் அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்குபவன் எம்பெருமான். அதற்கு சில சோதனைகளை கொடுக்கிறான். அந்த சோதனைகளினாலே பாதிக்கப்பட்ட நாம் பகவான் என்று ஒரு வந்திருந்தால் இப்படி எல்லாம் பண்ணலாமா என்று இயல்பாகவே கேட்கிறோம். சாதாரண கிராமத்தில் உள்ள வளர்த்து உண்டு ஏண்டா உனக்கு கண்ணவிஞ்சா போச்சு இதெல்லாம் பார்த்துட்டுக்கியே அப்படி சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி அவன் சில சமயங்களிலே நாம் மனதிலே வெறுப்பு வரும் பொழுது கோபம் வரும்பொழுது அவன் ஏன் செய்தான் என்று தெரிந்து கொள்ளாமல் அவனை கேள்வி கேட்கிறோம். அவன் பொறுமையாக இருக்கிறான். அந்த நிலைதான் வாலிபதம். அவன் தெரிந்தே தவறு செய்திருக்கிறான். அகம்பாவத்தினாலே அந்த தவறை தவறு என்று நினைக்காமல் இருந்திருக்கிறான். எந்தவிதமான அவனை கனையாலே அடித்திருக்கிறான். வாலிக்கு கோபம் வந்திருக்கிறது. தர்மத்தை அடிப்படையாக வைத்து ராமனை கேள்விகளை எல்லாம் கேட்கிறான். எம்பெருமான் ராமன் பொறுமையாக அனைத்து கேள்விகளையும் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் எந்த தர்மங்களை முன்னே நிறுத்தி பேசினானோ அந்த தர்மங்களையே அடிப்படையாக வைத்து அவனுக்கு பதில் சொன்னான். அடித்தவன் ராமன், அடிபட்டவன் வாலி, அடிபட்டவன் கேள்வி கேட்டான், அடித்தவன் பதில் சொன்னான், அடிபட்டவன் ஒப்புக்கொண்டான். இப்போது இவர்கள் ஏன் பட்டிமன்றம் நடத்த வேண்டும்? இந்த வேடிக்கை தங்களுக்கு தமிழ் தெரியும் என்பதற்காக மேடையில் பேசுகிறார்கள். அவன் தவறை ஒப்புக்கொள்ளுகிறான். அவ்வுரை அமைய கேட்ட அரைக்குளத்து அரசும் ராமன் சொன்ன தர்ம வார்த்தைகளை ஒரு வார்த்தை போட்டுக்கான் அமைய கேட்கறதுல ரெண்டு விதம் உண்டு. சில பேர் கேட்டு விட்டுடுவான், ஆனால் சிலர் கேட்டு மனதிலே பதிய வைத்துக் கொள்வார்கள். அமைய கேட்ட வாலி என்ன சொன்னான், செவ்வியோய், அப்பா நீ உயர்ந்தவன் தான், தர்மத்தை தான் பண்ணிருக்க, ஆனால் இதாக நீ பண்ணது சரியா இருக்கட்டும், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், செருக்களத்து உறுத்து எய்யாதே, நீ என்ன பண்ணிருக்கணும், நேர எதிர வந்து சண்டை போட்டிருக்கணும், அப்படி சண்டை போடாம வேடுவர்கள் மிருகங்களை வேட்டையாடுவது போல வெவ்விய புளிஞ்சர் என்ன விலங்கியே மறைந்து இல்லால் எவ்வியது என்னை, வேடர்கள் மறைந்திருந்து மிருகங்களை தாக்குவது போல என்னை நீ தாக்கியிருக்கிறாயே, இது என்ன காரணம், ஏன் மறைந்திருந்து அடித்தாய், அவ்வளவுதான் பட்டிமன்றத்துக்கு தான் தலைப்பு, ஏன் மறைஞ்சு அடித்தான், ராமன் மறைஞ்சு அடிச்சது தப்புதான் அப்படின்னு மகான்கள்லாம் இருக்கான். இந்த வாலி விதத்துல முதல் முதல்ல பிரச்சனையை எழுப்பின ஒரே வித்வான் சீனிவாசாச்சாரியார்னு ஒரு சுவாமி இருந்தார். அது நல்ல கவிஞர், வால்மீகி ராமாயணம் முதல்ல தமிழ்ல மொழிபெயர்த்தவர் அவர் தான், அதோட சந்தேகமே இல்லை, நல்லா பண்ணியிருக்கார். ஆனா அவருக்கு தனக்கு தெரியுமிந்த எண்ணத்தை சில இடங்கள்ல நிர்தாரணம் பண்ணியிருக்கார். அந்த இடங்கள்ல அவர் மனசுல பட்ட கேள்விகள்லாம் எதுக்கு பதில் சொல்லிருக்கார். இந்த கீர்த்தனாச்சாரியார் சீனிவாசாச்சாரியாருடைய டிரான்ஸ்லேஷன் இருக்கோ அதை அடிப்படையாக வச்சிருந்தா சில மகான்கள்லாம்
ராமன் என்ன இருந்தாலும் மறைஞ்சு அடிச்சது தப்பு அப்படின்னு ஒரு முடிவு வந்து அவாவா எண்ணத்தை பிரதிபலிச்சிருக்கான். நீ ஏண்டா மறைஞ்சு அடிச்சேன்னு அவன் கேட்டான். உடனே ராமன் பதில் சொல்லல, இலக்குவன் ஏம்பலுற்றான், லக்ஷ்மணன் பதில் சொன்னான். இப்ப என்ன பண்ணிட்டா, ராமன் பதில் சொல்லல, என்ன பதில் சொல்ல தெரியல, அதனால லக்ஷ்மணன் பதில் சொன்னான்னு உரையாசிரியர்ல எழுதிட்டான். இங்க ஒரு கதையை சொல்ல ஆசைப்படுற ஒரு பெரிய சயின்டிஸ்ட், ஆய்வுபூர்வமான பேச்சுல அவரை மிஞ்சத்துக்கு ஒருத்தர் கிடையாது. நூற்றுக்கணக்கான கூட்டங்கள்ல பேசி நல்ல பேர் வாங்கினவர். அவர்கிட்ட ஒரு டிரைவர் ரொம்ப நாளா இருக்கான். அப்ப என்ன பண்ணிருக்கேன், அந்த சயின்டிஸ்ட் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போயிட்டு, ஆக்சுவலி ஹி டுக் நோட்ஸ். ஒன் ஃபைன் டே ஒரு மீட்டிங்க்கு போகணும், இவருக்கு வந்து குரல் சரியா இல்லை, என்ன பண்றது முழிக்கிறார். அப்ப இந்த டிரைவர் சொல்றான், இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணுவோம், நான் உங்களை மாதிரி வேஷம் போட்டுக்கிறேன், நீங்க டிரைவர் ஆக்ட் பண்ணுவோம், இன்னைக்கு சப்ஜெக்ட நான் டீல் பண்ணிக்கிறேன். உன்னால முடிவாடா அப்படின்னா, இத்தனை நாள் உங்ககிட்ட கால செய்யமா கொண்டிருக்கேன், இவ்வளவு கேட்டிருக்கேன், எனக்கு முடியுமான்னு கேட்கறதே, நான் பாத்துக்கிறேன், ஐ கேன் டேக் தி ஆடியன்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி சயின்டிஸ்ட் டிரைவராகவும் இந்த டிரைவர் சயின்டிஸ்டாகவும் மாரவேஷம் போட்டு சபைக்கு போனான். ஹி டிட் வெல், எல்லாம் பிரமாதமா பண்ணான். எவ்ரிஒன் அப்ரிஷியேட்டட் தி டாக், சயின்டிஸ்ட் இவ்வளவு அழகா பேசுறாரு அப்படின்ட்டு. அதுல ஒருத்தன் கியூரியாசிட்டி ஜாஸ்தி அவனுக்கு, அவன் ஒரு கேள்வியை கேட்டுட்டான், ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. பதில் சொல்ல தெரியல இந்த டிரைவருக்கு, ரொம்ப சாமர்த்தியசாலியான. வெரி சிம்பிள் க்வெஸ்சன், ஈவன் மை டிரைவர் கேன் ஆன்சர் திஸ் க்வெஸ்சன். அப்படியா அப்படின்னா டிரைவர் கூப்பிடுறாருனா டிரைவர் பேசினா, டிரைவர் பேசினாலே டிரைவர் கெட்டிக்கார, சயின்டிஸ்ட் கெட்டிக்கார அர்த்தம்தான். அதனால கூடவே இருந்தவன், தர்மத்தை தெரிஞ்சவன், பரமாதரன் கூட இருக்கிறவன், ஆகையினால லக்ஷ்மணனுக்கு தெரியும். இது சாதாரண கேள்வி பயிற்சிக்கா, இது போய் தமையனார கேட்கிறேன், நான் பதில் சொல்றேன்னு சொன்னான். அவர்தான் அர்த்தம் இருக்கு. ஏதா லக்ஷ்மணன் பதில் சொன்னான்றத வச்சுட்டு இவரெல்லாம் என்ன பண்ணிட்டான், ராமனுக்கு பதில் சொல்ல தெரியல. இது வந்து பயிற்சிக்கா இருக்கணும், ராமனுக்கு தெரியல லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னாக்கா. ரெண்டாவது சரணாகதியை பத்தி பேச போறான், ராமன் சரணாகத ரத்தலன் அப்படின்ட்டு அவமாயாலே சொல்ல முடியுமா? முடியாது. என்ன ஸ்வேன வீரியேன நவிஸ்மிதா அப்படின்னு ராமனுக்கு ஒரு டைட்டில் உண்டு. தன்னுடைய ஆற்றலை தன்வாயால் தானே சொல்லாதவன், ரொம்ப முக்கியம் இது. நல்லா படிச்சிருக்கிறவன் அடக்கமா இருக்கணும். இவன் சொன்னான், வாலி தெரியாத்தனமே கேட்கிற, முன்புனின் தம்பி வந்து சரண் புக, முதல்ல உன்னுடைய தம்பி வந்து எம்பெருமான் ராமனத்திலே சரணாகதி பண்ணினான், முறையிலேயே நீ முறை தவறியவன் என்று தெரிந்து தென்புலத்து ஒய்ப்பன், உன்னை அழிக்கிறேன் அப்படின்ட்டு சரணாகதி பண்ண சுக்ரீவனுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கான். ஆகையினால சுக்ரீவனை காப்பாத்தியே தீரணும். இப்ப என்ன கேட்கிற, எதிர வந்து அடிக்கலாமேன்னு கேட்கிற. ஒருவேளை ராமன் எதிர வந்து நின்றா, ராமனை பற்றிய உயரிய எண்ணம் கொண்ட நீ, உனக்கும் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து ராமன் காதுகளிலே விழுந்து சரணாகதி பண்ணி என்னை மன்னித்து விடு என்று கேட்டால், அவனுக்கு கொடுத்த வார்த்தை பொய்யாகிவிடும். எனவே சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உனக்கு அடைக்கலம் கொடுக்க விரும்பவில்லை. இரண்டாவது, சரணாகதியை மதிக்காத உன்னிடத்தில்
சரணாகதி பயன் தராது. இது ராமனுடைய முடிவு. உன் காலிலே விழுந்து சரணாகதி பண்ணினான் சுக்ரீவன், அந்த சரணாகதிக்கு மரியாதை இல்லாமல் போயிற்று. ஓரிடத்திலே சரியா சரணாகதிக்கு மரியாதை கொடுக்கடி, நீ சரணாகதி பண்ணுகிறா என்று சொன்னால் விசுவாசம் குறைவு. கேவலம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சரணாகதி பண்ணுகிறாய், எனவே உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது. எனவே ராமன் தன்னை மறைத்துக் கொண்டான். இதுல இன்னொரு சூக்ஷ்மமான கருத்து நான் எழுதுறேன். அவர் இஸ்மாயில் சார் இருக்கிட்டே மூன்று வினாக்கள் புத்தகம் எழுதினார், ஜஸ்டிஸ் இஸ்மாயில் ஓயிஸ் ஹூ ஆர் ஜர்னல் ராமாயணா, ரொம்ப அருமையான மாஸ்டர் பீஸ் அவர்கள். அதுல மூன்று வினாக்கள்ல ராமன் வெட்கப்பட்டான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதே என்ன பண்ண வெட்கப்பட்டானா அப்படின்னு கேள்விய மாத்தி அவர் எழுதின பாட்டியை எடுத்துட்டு அதற்கு விரிவுரை எழுதி அவருக்கு ஆதரவா இருந்த ஆதார ஞான சம்பந்தமாக கொடுத்து அவருடைய முன்னிலையை வாங்கி புஸ்தகமா போட்டு அவருடைய கொடுத்த. இதுவரையில் தீர்வு காண முடியாத வாடி மதத்திற்கு தீர்வு கண்ட முயற்சிருக்கிறார் அப்படின்னு அவங்க எழுதியிருக்கார். காரணம் என்னன்னா ராமனது செயல்களை அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியல. தர்மம் இருக்க ரொம்ப சூக்ஷ்மம். இப்போ வாடி யாரு? சாக்ஷா தேவேந்திரனுடைய அம்சமா வந்தவன். இவன் சரணாகதி பண்ணினால் கேவலம் ஜீவதசையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சரணாகதி பண்ண போகிறானே தவிர சரணாகதியினாலே தனக்கு மோட்சம் வேண்டும் என்ற எண்ணத்திலே இவன் பண்ண போவதில்லை. கேவலம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சரணாகதி என்ற வார்த்தையை நீ பயன்படுத்தப் போகிறாய், இதுவரையில் யார் காலிலும் விழாத நீ கடைசி வரையில் யார் காலிலும் விழாதவனாகவே இருக்க வேண்டும் என்று ராமன் எண்ணியிருக்கிறான். ஒருவேளை உனக்கு அவன் அடக்கலம் கொடுத்திருந்தால் மிகப்பெரிய வாரி உயிரை காப்பாற்றிக் கொள்ள ராமன் காலில் விழுந்திருக்கிறான் என்று வரலாறு எழுதப்படுமே ஆனால் யார் காலிலும் விழாதவன் கேவலம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதுவும் அழியாதது உயிர் என்று தெரிந்தும் அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சரீரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக காலையில் இருந்திருக்கிறானே என்று உன்னை ஏசுவார்கள். அந்த ஏச்சு உனக்கு வரக்கூடாது. வாடி கடைசியவர்கள் நிமிர்ந்தே இருந்தான், சரணாகதி பண்ணவில்லை என்று உலகம் உன் வீரத்தை பாராட்ட வேண்டும் என்பதற்காக உனக்கு அவன் அடைக்கலம் கொடுக்கவில்லை. ஏன் அடைக்கலம் கொடுக்கலங்கிறது இதாங்க, அடைக்கலம் யானும் என்று நீ கேட்ப என்பது கருதி நினைச்சு பார்த்தா அப்பன் ராமன் அண்ணன் மறைந்து நின்று எய்தது. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு காரணம், தன்னை மறைத்துக் கொண்டான் வாடி, ராமன் அவனை மறைத்துக் கொள்ளவில்லை. தான் இருக்கிறேன் என்பதை நன்றாக தெளிவாக சொல்லியிருக்கிறான். பொறிப்பூவை மறைந்து போய் என்று சொல்லி சுக்ரீவனை கொல்ல வேண்டும் என்று இரண்டு கைகளையும் மேலே தூக்கி அதிலே சுக்ரீவனை வைத்துக் கொண்டிருந்த பொழுது எதிரே இருந்த ராமன் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. நாம் தான் பகவானை மறைத்துக் கொள்ளுகிறோமே தவிர பகவான் நம் விஷயத்தில் தன்னை மறைத்துக் கொள்வது என்பது கிடையவே கிடையாது. நாம் தனியே பார்க்கிறது இல்லை. மனிதன் தன்னையும் தன் ஆற்றலையும் பெரிதாக எண்ணி அகம்பாவம் உள்ளவனாக இருக்கும் வரையில் எம்பெருமான் தன்னுக்கு தெரியவே மாட்டான். இந்த அகம்பாவம் என்னும் திரை கிழிக்கப்பட வேண்டும். அகம்பாவம் என்னும் திரை கிழிக்கப்படுமே ஆனால் உள்ளே இருக்கின்ற நல்ல அறிவு தெளிவு வெளியிலே வரும். எனவே வாளி மிகச் சிறந்தவன், கற்றவன், நன்கு உணர்ந்தவன், எல்லா ஆற்றலும் உள்ளவன். அகம்பாவம் என்னும் திரையினாலே எல்லாவற்றையும் மறைத்து மூடியிருந்தான். அகம்பாவம் இருக்கும் வரையில் கனை சென்றது, அகம்பாவத்தை கிழித்தது, உள்ளே இருக்கின்ற மனதை தொட்டது, மனதிலே தெளிவு உண்டாயிற்று. தெளிவு உண்டான காரணத்தினாலே கேள்விகளை கேட்டான், தெளிவான பதிலை ராமன் சொன்னான். அகங்காரம் கலந்துவிட்ட காரணத்தினாலே ராமன் சொன்னது நியாயம் என்று ஒப்புக்கொண்டான்.
கவிக்குளத்து அரசும் அண்ண கட்டுரை கருத்தில் கொண்டான். கட்டுரைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, இது தமிழகத்திலே விளையாடுற வார்த்தை. இது கருத்துரை வேறு, சொற்பொழிவு வேறு, கட்டுரை வேறு, உரை வேறு, அறிவுரை வேறு, விரிவுரை வேறு. இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் தமிழ்ல. தமிழ் 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 எவ்வளவு கஷ்டம் தமிழ படிச்சவனுக்கு தெரியும். கட்டுரை என்பது மற்றவர்களால் பிரிக்க முடியாத தர்மத்தை சுற்றி அமைத்துக் கொண்ட ஒரு வார்த்தை, தர்மத்திலே நிறைந்திருக்கின்ற ஒரு வார்த்தை. ராமன் சொன்ன வார்த்தையிலே இருக்கின்ற தர்மங்களை எல்லாம் நன்கு புரிந்து கொண்டான் வாலி, கருத்தில் கொண்டான். சில பேர் கேட்பான், கருத்துல வச்சுக்கிறது இல்லை. இது ரெண்டு காரணம், பேசுறவன் தனக்கு தெரியும்னு பேசுறானே தவிர எதிரே இருக்கிறவன் கேட்கணுன்ற எண்ணம் இருக்கிறது இல்லை. நீங்க பாத்துக்கலாம், என்னுடைய பேச்சுல ஸ்பேஸ் இருக்கும், ஒரு வார்த்தைக்கும் மற்றொரு வார்த்தைக்கும் இடையிலே இடைவெளி இருக்கும். இது என்ன காரணம் தெரியுமோ, நான் பேசுகின்ற பேச்சு உங்கள் காதில் விடும் வரையில் நான் பேசக்கூடாது. நீங்கள் காதிலே வாங்கி போட்ட பிறகுதான் அடுத்த வார்த்தையை சொல்ல வேண்டும். சின்ன ஸ்பேஸ் கொடுத்து பேசணும். பட 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 படம் எனக்கு தெரிஞ்சு போதா வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டாங்க. ஐயோ சுவாமி பெரிய என்ன வாசிச்சவர் போடுறது, பெரிய வித்வான் போடுறது, அப்படியே ஒப்பிக்கிறாருப்பா, அதே எங்கப்பா அப்படின்னு கூட்டம். அந்த அண்டர்ஸ்டாண்ட் தி வெரி தீம் ஆஃப் தி லெக்சர். அதாவது பேசும்போது கட்டுரைன்னு சில வார்த்தைகளை ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசணும். அப்பதான் ராமன் சொன்ன அந்த கருத்துரைகளை கருத்தில் கொண்டான். அவியுறு மனத்தனாகி நெஞ்சில் இந்த சந்தேகம் எல்லாம் போயிடுச்சான் அவனுக்கு. வாலிக்கு சந்தேகம் போயிடுச்சு, இந்த வாலி உதத்தை படுத்திக்கிட்டு நமக்கு சந்தேகம் போக மாட்டேங்கிறது. என்ன கேட்கல, அறத்தின் அழிய செய்யா ராமன் அறத்திறன் அழிய செய்யா. ராமன் ஒரு காரியம் பண்ணான்னா அத தர்மம் இருக்குமே தவிர தர்மத்தை மீறி ஒரு காரியம் என் அப்பன் பண்ண மாட்டான். வாதி சொல்றான், அறத்திறன் அழிய செய்யாம் புகையிடைய அன்னர். ஒரு வார்த்தையை போடுற அன்னல் பேர், யாராலும் செய்ய முடியாத அரிய காரியத்தை யார் செய்கிறானோ அவனைத்தான் அன்னல் என்று சொல்ல வேண்டும். இத்தனை நாட்கள் தெளிவில்லாமல் இருந்த எனக்கு தெளிவை உண்டாக்கி இருக்கிறான், எனவே அவன் அன்னல். அந்த ராமன் என்பது என்னன் பொருந்தி முன்னே செவியூர் கேள்வி செல்வன் சென்னையில் இறங்கி காலில் விழுந்து கெஞ்சி சில விண்ணப்பங்களை செய்தான். ராமா நீ யார் தெரியுமா, தாயன உயிர்க்கு நல்கி. இதான் முதல்ல அந்த பாட்டை சொன்ன, கருதுயரம் தராயே அரிசினத்தால். அம்மா அடுப்புல ஏதோ காரியமா இருக்கா, அவன் குழந்தை தெரியாத திறமை போயிட்டு அம்மாவை பிடிச்சி புடவை பிடிச்சி இழுக்கிறது. அம்மாவுக்கு பயம், சில ஏதாவது கை தவறி அது பத்திரிக்கை பத்திரிக்கை சாப்பிட்டோ குழம்போ குழந்தை அதை விழுந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு பயம். இந்த பயத்துல லட்ச தூரமோ அப்படின்னு என்ன பண்ற, குழந்தைய பிடிச்சி தள்ளுறான். குழந்தையை தள்ள வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, குழந்தை பாதிக்கப்படக்கூடாது என்பது நோக்கம். அரிசினத்தார் ஈன்ற தாய் அகற்றினும் அந்த குழந்தைய தள்ளினாலும் மற்ற குழந்தை என்ன பண்ணும், அம்மான் தான் அதுவும். அந்த மாதிரி நீ தாய் என உயிர்க்கு நல்கி, உயிருக்கு தாயா இருப்பவன். தர்மமும் தகவும் சால்பும் நீ, தர்மம் நீ, உயர்வு நீ, உயர்ந்த செய்கை நீ என்று நம்பி. தமிழ ஒரு நல்ல வார்த்தை நம்பி. நம்பின்னு சொன்னா குணபூர்த்தி உள்ளவர்னு அர்த்தம், அழகன் அர்த்தம் இல்லை, குணபூர்த்தி இருக்கணும். பல பேர்ல குணபூர்த்தி கிடையாது. குணபூர்த்தி இல்லைன்னா
பிரயோஜனம் இல்லை. கௌதம சூத்திரம்னு ஒரு சூத்திரம் இருக்கு, அதெல்லாம் நான் படிக்கணும், படிக்கிறதுக்கு அவகாசம் அதான் தமிழ்ல எழுதிட்டு இருக்கேன். சம்ஸ்காரங்கள் பண்ற மூலியோ இந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஒழுங்கா இருந்தாலும் ஆத்மகுண பூர்த்தி இல்லை என்று சொன்னால் அவனுக்கு பிராமணத்துவம் வருவதில்லை. எல்லா சம்ஸ்காரமும் ஒழுங்கா இருந்தது, கர்ப்பாதானத்திலேருந்து ஆரம்பிச்சு உபநயனம் வரையில எல்லா சம்ஸ்காரமும் ஒழுங்கா நடந்திருக்கு. ஆனா அவன் பெரியவனான பிற்பாடு ஆத்மகுணம் இல்லைன்னு சொன்னான். ஆத்மகுணம் என்ன தெரியுமா, எதிரே இருப்பவனும் மனுஷன்தான், அவனுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கான், அவனுக்குள்ளேயும் பகவான் இருக்கான், அவனவன் என்ன கர்மா பண்ணாலும் அதை அவன் அனுபவிக்கிறான். அவன் செயலை விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு, நான் யார் அவன் செயலை விமர்சனம் பண்றதுக்கு, நான் யார் அவனை குறை சொல்றதுக்கு என்று ஆத்மாவிலே ஐக்கிய பாவத்தை பார்த்து அவன் வினையை அவன் அனுபவிக்கிறான் என்று யாரிடத்திலும் பகைமை பாராட்டாது, எல்லோரையும் சமமாக நோக்குகின்ற மனப்பாங்கு எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் ஆத்ம ஞானி. டிஸ்கிரிமினேஷனே கிடையாது, டிஸ்கிரிமினேஷன் இருந்தா ஆத்மகுணம் இல்லை. நான் நமக்குள்ளேயே ஆயத்தெட்டு டிஸ்கிரிமினேஷன் ராமாயணம் ஒழுங்கா படிச்சா தெரியும். மேன் டு மேன், சோல் டு சோல், இதை பார்க்கும் பொழுது டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. அதாவது தகவும் சார்பும் நீ என நன்ற நம்பி நெறிய நில் நோக்கும் நேர்மை, நீ பார்க்கிற மாதிரி ஒரு பக்கம் தர்மம் இருக்கும், இன்னொரு பக்கம் அதர்மம் இருக்கும், இது ரெண்டு ஒரே ஷீல்டு இருக்கு. நம்ம தர்மத்தின் பக்கம் பார்த்தாதான் புரியும். இப்போ வாலிபதம்ன்றது இருக்க, அதுல ரெண்டு பக்கம் இருக்கு, தர்மம் இருக்கு அதர்மம் இருக்கு. அதர்ம பக்கத்திலேயே பார்த்து கேள்வி கேட்டா ராமன் நாலெல்லாம் கேள்வி கேட்டுருக்கலாம். தர்மத்தை பார்க்கணும், ரொம்ப சூக்ஷ்ம தர்மம். தர்மம் அவ்வளோ சுலபம் இல்லை, ரொம்ப சூக்ஷ்மம், பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும். எனவே நாயன நின்ற என்பால் ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப கீர்த்தனமானவன். அது ஏன் பலங்கிட்ட பெரியவாதா நாயின்னு பயன்படுத்தா தெரியுமா, ஒரு வேலையும் கிடையாது. அதுவீட்டில் வளர்க்குற நாயை தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் அதான் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது ஒரு உணவுப் பொருள் கிடைச்சா தானும் சாப்பிடாது மற்றவனையும் சாப்பிட விடாது. சும்மா சில பேர் இருக்கான் உண்டு நாட்டில், என்ன நாயன நின்ற என்பால் நவையர உணரலாமா, நப்பரே ராமா நான் உனக்கு கேள்வி கேட்டேன், நீ தப்பா நினைக்கலாமா, தீ என பொருத்தி என்றான். சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி தினமும் எனக்கு தர்மம் தெரியும் நினைச்சுண்டு கேள்விகளை எல்லாம் கேட்டுட்டேன், என்னை பொறுத்துக்கோ, என்னை மன்னிச்சுக்கோ, நான் ஒண்ணு தர்மம் தெரியாம கேள்வி கேட்டுட்டேன் என்றான். சிறியான சிந்தியாதான் ஒரு தனி தலைப்பு, பெருசா எல்லாத்தையும் தெரியும், எல்லா ஆசிரியரோட சுவாமி, அவரு தெரியாத விஷயமே கிடையாது, மிகப்பெரிய வித்வான். ஒரு வேலை அவரை சந்திச்சு பேசிட்டு இருந்தேன், அவர் சாதாரண பேசி முடிஞ்சது என்ன சாமி ஒரு சாதாரண சமாச்சாரம், இதுக்கு போய் ஒரு மண்டைய உடத்துக்கிறீர்கள் அப்படின்ட்டோம். நானும் அது அப்படின்னார், ஒண்ணுமில்லை ஒரே ஒரு விஷயம்தான், ஏக்கா ஏகவை நாராயணன் அதான் சொல்லப்படையது, அவன் ஒருத்த அவன் நாராயணன் அதான் சொல்லப்படையது. எந்த போல சாதாரண தமிழ் தெரிஞ்சவனுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு தமிழ சொன்னா என்ன, சம்ஸ்கிருதத்திலேயே இங்கே சொல்லிட்டு இருக்க. ஸ்ரீபாஷியத்தை முதல் முதல்ல தமிழை கொண்டு வந்தது ஏவி கோபாலாச்சாரியான்னு ஒரு பெரிய லாயர். நான் நேற்று ஒரு மீட்டிங்ல சொன்னேன், லௌகீகன் பண்ணிருக்கிற உபகாரங்கள் வைதிகன் பண்ணலை. லௌகீகரா இருந்த ஒரு பெரிய பேராசிரியர் ஸ்ரீனிவாச ராகவன், அவர் தான் சில்லறை ரகசியங்களை பற்றி ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி
அழகா எழுதியிருக்கார். 1935 அவர் தான் பராவத கோபாலத்துக்கு ரொம்ப அழகா விளக்கம் இருக்கார். என்ன சொல்லணும்னா 1930ஸ்ல இருந்தவாளுடைய கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்க இன்னைக்கு இருக்க வாழ்ந்த சப்போ குறைஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஏவி கோபாலாச்சாரியார் அந்த தமிழ் எழுதியிருக்கிற அழகை பார்த்தோம்னா ஏன் நம்ம தமிழை சொல்லக்கூடாது? நாம் தமிழ் தெரிந்தவர்களுக்கும் நுண் பொருள்களை சொல்லியே தர வேண்டும். அதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சிறியத சிந்தியாதான் இப்போ பெருசாவே போய் பார்த்துட்டான். அவன் தம்பியின் மனைவியை விரும்புவது தரம் கட்ட செயல் என்ற ஒரு சாதாரண சமாதானமே தெரியல. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணது என்ன புரியுது? சிறியன சிந்தியாதான் சரி, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவு பெரிய பாதகம் பண்ணிருக்கோம், சொந்த தம்பியினுடைய மனைவியை சே நினைச்சாவே உடம்பு நடுங்கிறத என்று சிறியன சிந்தியாதான் இந்த சிந்தித்திருந்தான்னா வாழ்வதனே கிடையாது. எனவே அவன் சொன்னான், ராமா எனக்கு புத்தி கொடுக்கணும் அறிவு கொடுக்கணும் முடிவனுட என்னை திருப்தி பணிகொள்ள வேண்டும்னு எண்ணம் வச்சுருக்க. ஏவுகூர் வாடியால் எய்தினாய் அரியனே நாவி போம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய். எனக்கு எப்படி பாடம் சொல்றதுன்னு பார்த்தேன். இந்த பயனை அடிச்சாதான் புத்தி வரும் தெரிஞ்சனுட. ஆகையினால கூர்மையான வாளியினால என்னை அடிச்சிருக்க. இந்த அடிச்சவன் ஒரே இடையில கொண்டிருக்கலாம் இல்லையா? இல்ல, அம்ப ஒரு இடத்த நிறுத்தி இருக்க, என்னை பேச வச்சிருக்க, நான் கேள்வி கேட்டிருக்க, நீ பதில் சொல்லிருக்க, இவ்வளவு வயதுக்கு அறிவு தந்து அருளினாய். ஆச்சாரியனும் பகவானும் ஒன்று. சில சமயங்கள்ல ஆச்சாரியனுடைய வாயிலில் சில வார்த்தைகள் வரும், அதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது. சொந்த அனுபவம், 15 வயசுலே கோடியாரம் சுவாமி என்ற சமாசயனம் வரஞ்சாத ரெண்டும் சமாசயனத்துக்கு போதே சாதாரண எல்லாரும் நாளும் வந்து வேஷ்டி கொஞ்சம் தவளை இருந்தது. துவாஷ்டம் பிரம்மச்சாரிக்கு வேஷ்டி முழங்காலுக்கு மேல இருக்கணும். பா பிரம்மச்சாரி இல்லை நீ அப்படின்னார். அப்புறம் அப்பா கோவித்தார், மேல போனோம் குத்தலை குட்டை இருக்கு, அங்கே வேஷ்டி மடித்து முழங்காலுக்கு மேலே கட்டி கைகாலம் ஆத்தப்படம் பண்ணிட்டு வந்து அப்பா அவர் துவாஷ்டம்னு சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ஏஜில் சுவாமி கிட்ட எனக்கு விசவு வாங்கி வைக்கணும்னு நினச்சி முடிஞ்சு போச்சுல உண்மை எண்ணம் அப்படின்னு தாப்பனா இடத்த சண்டை போட்டார். துவாஷ்டம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றத ஆஃப்டர் இயர்ஸ், ஒரு நாள் நான் குன்னத்தூர்ன்ற ஊரில் ஹெட்மாஸ்டர் இருந்துருக்கேன். ஒன் ஃபைன் டே திடீர்னு லீவு வச்சுட்டு காஞ்சிபுரம் கிளம்புறேன். காந்தியா கேட்டா என்ன திடீர்னு காஞ்சிபுரம்? இல்லை நான் போயே தீரணும். காஞ்சிபுரம் வந்து அன்னைக்குதான் சுவாமி பரபரிச்சிருக்கார். நேரம் வந்து மாமாவுக்கு போய் சட்டை கேட்டுட்டு மாமா கேட்கிறார், என்னடா அது சுவாமி பரபரிச்சு உனக்கு எப்படி தெரியும்னார். நான் சொன்னேன், 8:15 சுவாமி ஆத்துக்கு வந்தாச்சு. ஏ பையா, இன்னும் கொஞ்ச நாள் நீ காஞ்சிபுரம் வரலன்னா இந்த திருமையை நீ பார்க்க முடியாது, புரியுதா அப்படின்னு சாதிச்சாச்சு. கடுமை வந்துட்டேன் அப்படின்னு போன சுவாமியை வந்தனம் பண்ணி வச்சிருந்தா 16 தடவை சேவிச்சேன். என்ன சொல்லு தெரியுமா, அன்னைக்கு துவாஷ்டம்னு சொன்னதே எனக்கு புரிஞ்சு போச்சு. பாரத்வாஜ வம்சத்துல வந்த இந்த ஜீவன் உருப்படாத போயிடும் போல் இருக்கே அப்படின்னு நினைச்சு சொன்னேன். அது நான் புரிஞ்சுக்கிறேன் அன்னைக்கு. ஐ வாஸ் டூ யங் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், இன்னைக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு 16 தடவை தேவைக்கு தி வெரி நெக்ஸ்ட் டே ராமாயணம் சொல்ல ஆரம்பித்தார். ஆச்சாரியன் பயனல்லராகிலும் பாங்கல்லராகிலும் இந்த வஸ்து இந்த ஜீவன் தார் உருப்படுறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி ஆச்சாரியன் மூலியமாக அனுகிரகம் பண்ணியிருக்கான். அந்த காரியத்தான் ராமன் பண்ணான். தனது நாமத்தை அழுத்தி பின்னாலே தான் சென்று
ஏவுகூர் வாரியார் எய்தினாய் நடிகனே நாகிபோம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய். மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, பகையும் நீ, அது உறவும் நீ, எல்லாமே நீதான். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமான செய்திகளை எல்லாம் ரெண்டே வரியில் எழுதிப்பேனான். அவன் எங்கே காலசேபம்னா தெரியல எனக்கு. ரெண்டே வரியில் மூவன் நீ ஜன்னாதிகரணம், முதல்வன் நீ வந்து திருவிட்டேஸ்வருடைய மகிமை, முற்றும் நீ ஜகத்காரணத்துவம் நீ, மற்றும் நீ எல்லா இடத்திலேயும் இருக்கிறவன் நீ, அகில ஏய பிரத்யேக கல்யாண ஏகதான சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த ஞானானந்த கேஸ்வரூபா அப்படின்னு சொல்லியா. அவ்வளோ பெரிய சம்ஸ்கிருத தொடர மற்றும் நீனு எழுதியிருக்கானே கம்மனை நான் பாராட்டுறது காரணம், வேத சாரமான விஷயங்களை எல்லாம் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையில அவனை மாதிரி தமிழ சொன்ன ஒரு புலவன் இல்லை. பாவம் நீ தமிழ்வார், நரகம் நீ, சொர்க்கம் நீ, எல்லாமே அதை அப்படியே கொண்டு வந்துட்டார். தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ, எனவே எல்லாம் நீ என நின்ற நம்பி எனக்கு நீ ஞானத்தை கொடுத்திருக்கிறாய் என்று ஞானம் பெற்ற பிறகு தான் பெற்ற அனுபவத்தை சுக்ரீவனிடத்திலே சொல்லப் போகிறான், அங்கனிடத்திலே சொல்லப் போகிறான். சொல்லிவிட்டு அதன் பிறகுதான் அவன் தேவரலோகத்துக்கு செல்லப் போகிறான். தம்பியினிடத்திலேயும் மகனிடத்திலேயும் என்ன சொன்னான் என்பதை நாளைய தினம் பார்க்கப் போகிறோம்.